ബീജമുട് ബീജമുട് ടാൻ 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 ഇതല്ല മറ്റേത് നോക്കും മറ്റേത് வணக்கம் பை, இது உங்க எஸ்ஜி தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவர்ஸ் பார்த்தினா கொடுக்க போகிறாங்களாமா. ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை, ஸோ கண்டினியூஸாக குறிப்பிட்ட நாள் வந்து குறிப்பிட்ட மிஷின்ஸ் கொடுத்து நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அந்த ரிவார்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட் போர்டு அது இதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இனிமேல் நம்ம முடியல, ஸோ மறுபடியும் பார்த்தினா ஃப்ரீயாக கொடுத்துட்டு வராங்க. இவனுக்கு பிடிங்கி தான் பார்த்துருக்கணும் தவிர கொடுத்து அதிகமாக பார்க்க மாட்டேன். ஏதாவது ஒரு டைம் தான் கொடுப்பாங்க. இப்போ அதிசயமாக போன டைம் அந்த மாதிரி ஈவெண்ட் விட்டு ஃப்ரீயாக காஸ்டியூம்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தாங்க. இப்பயும் பார்த்திங்கன்னா காஸ்டியூம் ஸ்கேட் போர்டு அதுக்கு ஸ்கின்னுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானது ஃப்ரீயாக தரதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃப்ரீ ரிவர்ஸில் எப்படி எப்படி எடுக்கிறது, அதில் என்ன பண்ணால் கிடைக்கும் அப்படின்றத வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பக்கத்துக்கு பெல் ஐக்கன் எழுதி அல்ல போடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் கார்டு, இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மட்டுமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணி ரூம் கார்டு எடுத்துடணும். ஸோ எப்படி ப்ரோ அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு கூட ஒரு மேட்ச் போட்டால் போதும், அது ரூம் கார்டு பார்த்தினா க்ளைம் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே க்ளைம் பண்ணிட்டேன் போல, அதான் எனக்கு காட்டில் போல். ஸோ நான் ஏற்கனவே க்ளைம் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததுக்கு போயிடலாம். ஸ்னாப்பின் அவைலபிள் டைமண்ட் ரயில். ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். ஸோ நியூ டைமண்ட் ரயில் வந்திருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், சுத்தமாக எனக்கு பிடிக்கல. 100% எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் போட்டு போனால் இனிமேல் அசால்ட் அடிப்பேன். பின்னாடி வாடு வேறு தாக்கு பாருங்க, ஆட்டனா ஆடுது. இது என்னடா, இது பின்னாடி கொடுத்து வச்சுக்கிறீங்க என்ன? ஏன் காஸ்டியூம் எனக்கு பிடிக்கல கைஸ். ஏன்னா ஒரு சிலருக்கு ஃபன்னியாக இருக்குது, காமெடி இருக்குது, அதுக்காகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுங்க. எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை. ஸோ 28 டவுச்சர் இருக்குது, இருந்தாலும் நான் ஸ்பின் பண்ண போகிறது கிடையாது, எனக்கு பிடிக்கல. இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு வெஸ்ட்டெல்லாம் ஹைட் பண்ணணும் தான் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் பண்ணோம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுக்குமே போட்டுக்கலாமா? மேலுக்கும் போட்டுக்கலாம், ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாம். இந்த ஒரே காஸ்டியூமே மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே போட்டுக்கலாம், ஃபுல் பண்டில் மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த காஸ்டியூம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் பிடிக்கல, அவ்வளோதான். ஸோ எதனால் பிடிக்கல அப்படின ரீசனாக எனக்கு பிடிக்கல கைஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் கைஸ். பார்த்திங்கன்னா இந்த காஸ்டியூம், இந்த பேட் பாய் ஸ்கின்னு, அப்புறம் இந்த காருக்கு ஸ்கின்னு, இது இந்த பேனுக்குன்னு, இதெல்லாம் ஓசியில் தராங்களா? ஓனோ ப்ரோ நிஜமானுமா? ஆமாம் ப்ரோ, நிஜமானுமே ஃப்ரீயாக தர போகிறாங்க. ஸோ எப்படி எப்படி எடுக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்க்க, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காஸ்டியூம் எப்படி ப்ரோ எடுக்குது? இந்த சென்டரில் உரண்டையாகுதுல, இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த காஸ்டியூம் இருக்குது. ஓகே, பார்த்துக்காங்க. அடி ஏய் ஏய், அப்படி அண்ணன் மறந்துக்கிறதுலாம் வரா. அப்படி அடியேங்கப்பா அடியேங்கப்பா, ஓய் முடி, முதுகில் ஷீல்டு போட்டார் கைஸ், சுட்டார். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம். இந்த காஸ்டியூம் ஃப்ரீயாக தர போகிறாங்களா ப்ரோ? ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஸோ எப்படி ப்ரோ அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு மேட்ச்சும் போய் ப்ளே பண்ணிட்டு வெளியே வரும் போதும் இந்த இது பேர் என்னப்பா, மைட் ஆஃப் மித்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் மாதிரி தராங்க. இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு ரெண்டு ரெண்டு வேணும். அதில் பார்த்தீங்கன்னா 4 காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 காஸ்டியூம்ல ஏதாவது ஒரு இது அப்படியே உள்ளே கொண்டு வரணும் அப்படி சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இருங்க, உதாரணத்துக்கு எனக்கு எந்த காஸ்டியூம் இந்த அந்த ப்ளூ கலர் காஸ்டியூமா? ஆ, இதை பற்றி நான் ரிவார்ட் கொடுத்துட்டான், தள்ளி வந்துருச்சு, அவ்வளோதானா? ஓ அவ்வளோதான். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஏன்ட ரெண்டு தான் இருந்துச்சு, ரெண்டு சொன்னால் ஃபஸ்ட்டு அப்படியே மேட்ச் விளையாடி விளையாடி சேர்த்து சேர்த்து அப்படி ரெண்டு தான் ஒரு ஸ்டெப், அப்படி ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் அடுத்து இதில் தான் ரிவார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பெட்டு ஸ்கின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவத்தாரு ஒரு பேனரு. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனர் மட்டும் போல, இல்லை ரெண்டு அவத்தாராக. இந்த காஸ்டியூமில் பார்த்திங்கன்னா ஒரு பேனர். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த பின், அந்த பின் பண்ணுறது நம்மளுடைய ப்ரொஃபைலில் பின் பண்ணுறது அது கொடுக்குறாங்க. ஒரு லூட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஓ நோ ப்ரோ காய்ஸ், கண்டிப்பாக எடுத்துருங்க, எக்கச்சக்கமான ஃப்ரீ ஃபயர்ஸ். ஒரு இதுனாப்பா, ஒரு கிரனேட்டு. ஓ நோ ப்ரோ, சீரியஸ்லி காய்ஸ், இத்தான் நான் பார்த்தீங்கன்னா மான்செட் இருக்குது, ஸ்கின்னு, இதெல்லாம் ஃப்ரீயாக தான் தர போகிறாங்க. ஸோ மேட்ச் ஆல்ரெடி டக்கு டக்குன்னு இந்த டோக்கன் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த டோக்கன் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு தான் அப்படி தள்ளி தள்ளி. ஆனால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம், நிறையா மேட்ச் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ளே பண்ணி எடுத்துருங்க, எடுக்க மாட்டாருங்க. எக்கச்சக்கமான கடைசி இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் காஸ்டியூம் எடுத்துடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் எடுக்க மெத்தட். ஓகே, ஸோ கேம் ப்ளே பண்ணி எடுக்கிறதா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டு, இந்த பேட்டுக்கு ஸ்கின் எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னா, ட்ரா இன் த ஸ்பேஸ் பிலோ டு சமன் யுவர் வித் இஸ் பார்ட்னர். ட்ரா ஸ்பேஸா? ஸ்பேஸ் எப்பறம் வரையுது? சரி, எதை எதை ஒன்று கிரிக்கிடுவாங்க கைஸ். என்ன என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். என்ன கொடுக்குறாங்க? பெட்ஃபுட்டு, பெட்ஃபுட்டும் இதுவும் கொடுத்துருக்குறானுங்கய்யா. நெக்ஸ்ட் 7-16 அது. ஓ நோ உரோ, அப்படி ஓ அந்த மாதிரி லாகின் டு கர்சல் டு கிளைம் டு பிலோ ரிவர்ட்ஸ்.
காய்ஸ் அந்த இதை வரையணும் போல. அடடா ஆமாம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இன்னும் 16 மணி நேரம் கழிச்சு பார்த்தோன்னா இது மறுபடியும் ஓப்பன் ஆகும். மறுபடியும் அதை பார்த்தீங்கன்னா வரைஞ்சு கரெக்டாக அந்த பேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாகின் கண்டினியூஸ்லி டு கிளைம். ஆமாம் ப்ரோ, இது வந்து வரைஞ்சதுக்காக கிடைக்கிறது கிடையாது. வரைஞ்சால் என்ன வேணால் கிடைக்கணும், என்ன வரையிறங்களோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னு கொடுப்பாங்களாம். அதில் அதான் கொடுத்துருக்காங்க, லாகின் கண்டினியூஸ்லி டு கிளைம் பிலோ ரிவார்ட்ஸ். அதான் பார்த்திங்க அப்படின்னா நீ கண்டினியூஸாக நீங்கள் லாகின் பண்ணிட்டு வந்தால் போதும். 9 டேஸாக 9 டேஸ் நீ கண்டினியூஸாக லாகின் பண்ணிட்டு வந்தால் போதும். நான் 9வது நாள் பார்த்திங்கன்னா இந்த பேட்டு ஸ்கின்னு பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த கார் ஸ்கின் இன்னும் ஓப்பன் ஆகலை இந்த ஈவெண்ட்டு, ஸ்டார்டிங் ஜோனில் இருக்குது. ஸோ இதை அடுத்தது போகலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போதாங்க தெரியும். ஸோ டெய்லி சம்மன் அப்படின்னு இருக்கா, இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொன்னது. ஸோ டெய்லி லாகின் பண்ணி இந்த பேட்டு ஸ்கின் எடுக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் எக்ஸ்சேஞ்சு. இது பார்த்திங்க அப்படின்னா டோக்கனில் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கலாம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, கோல்டு ராயில் வச்சுட்டு இதுதான் கிஷ் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா மித்திக்ஸ் ரிவார்ட்ஸில் ஒரு வெப்பன் ராயல் வவுச்சர், ஒரு டைமண்ட் ராயல் வவுச்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் ஆகலை, ஓப்பன் ஆன பின்னாடி 15 இந்த நான் சொன்ன டோக்கன் வந்து 15 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி மிஷின்ஸ். அதுக்கு பதில் டெய்லி மிஷின்ஸ் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஆமாம், இதில் இன்னொரு இருக்குது. அதாவது இந்த டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா இதில் மிஷின்ஸ் முடிச்சு கிளைம் பண்ணிக்கலாமா. ஸோ ப்ளே ஒன் கேம் ப்ளே பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க, டிஃபிட் 3 எனிமிஸ், 3 எனிமிஸ் கொண்டுட்டு கொடுத்துட்டாங்க ஒன்று. ஸோ பூயா ஒரு மேட்ச், பூயா வச்சு ஒரு மேட்ச் கொடுத்துட்டாங்க. ப்ளே 5 கேம்ஸ், 2 கேம் தான் விளாண்டுருக்கேன், இன்னும் 5 கேம்ஸ் விளாடணும், இன்னும் 3 கேம்ஸ் விளாடணும் அப்படின்னா இது கிளைம் ஆயிடும். ஸோ இந்த வச்சு இதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த காஸ்ட்யூமில் இது பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து 5 அடுத்தது போயிடுவோம். ஓ, ரிவார்ட் கொடுத்துட்டாங்களா? ரூட் ஓப்பனிங் ஜூம். ஓ, அது அவ்வளோதானாயா? இல்லை, எல்லாம் காயினும் போயிடுச்சு, தீந்துருச்சா? ஆமாங்க, காயின் பத்தலை. ஸோ இந்த மாதிரி பண்ணி அதில் பார்த்திங்கன்னா பெட்டுக்கு ஸ்கின்னு கிடச்சதாக சொல்லிட்டாங்க. அதில் இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு வெளியே போய் காட்டுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் நியூ தவுன். அதை பார்த்திங்க அப்படின்னா அந்த பறவைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒலி மாரி இருக்கிற அந்த ஒலி டெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்ன, இது அதுதானா? இதில் ஒன்றும் இல்லைப்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே லாகின் ரிவார்டு, லெஃப்ட் சைடு மேலே கார்னர் பார்த்திங்கன்னா லாகின் ரிவார்டு இருக்குது. ஓ, லாகின் பண்ணால் தராங்களா? ரைட்டு. ஸோ இந்த ஸ்கேட் போர்டு ஸ்கின் கேஸ் இதுவும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் சூப்பராக இருக்குது, லுக்கோட செம்மையாக தான் இருக்குது. இந்த ஸ்கேட் போர்டு ஃப்ரீயாக தான் தராங்க, லாகின் ரிவார்டாக தராங்க. என்றைக்கு ப்ரோ அப்படின்னா 26/6 டு கிளைம் எக்ஸ்டெட் ரிவர்ஸ். அதை பார்த்தீங்கன்னா 26 டு 26 4 மணி 2 இல்லை 27 அந்த மாதிரி தான் அது டைமிங் கொடுத்துருக்காங்க. 4 to 3:30, அதாவது 1 டே 26 4 மணிலேருந்து அடுத்த நாள் 24 மணி வரைக்கும் இந்த ரிவார்டு கரெக்டாக 1 டே மட்டும்தான் இருக்கும். அந்த இதுக்கு நீ கரெக்டாக லாகின் பண்ணி இது எடுத்துருங்க, எடுக்காம விட்டுருங்க. ஓகேவா? ஃப்ரீ ரிவார்டு தான், லாகின் பண்ணுறது தான் 26 to 27. ஸோ லாகின் பண்ணால் இந்த ஸ்கேட் போர்டு ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. ஸோ எடுத்துடலாம். ஓகேவா? இத்தனை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் யாரும் எடுக்காம விட்டுறதுங்க, எடுத்துருங்க. அப்புறம் வந்து பெட்டு ஸ்கின் கொடுத்துட்டாங்களா ப்ரோ, இல்லை ஏமாற்றி விட்டாங்களா ப்ரோ அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். இருங்க, இங்கே ஸ்கின் கொடுத்துட்டாங்க பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த பெட்டு இல்லை, ஸோ நம்மளால் எக்யூப் பண்ண முடியாது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லா எக்கச்சக்கமான லூட் பாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ரிவர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கன்யூஸாக ப்ளே பண்ணுங்கள், ப்ளே பண்ணி எடுக்காமல் விட்டுறதையும் கண்டிப்பாக எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த டைமண்ட் ரயில் யாரையும் பிடிச்சிருச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றபடி இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் ஒன்று கொடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எழுத்தி பக்கத்தில் இருக்க அப்படியே ஆளில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் தரமாக வந்து கொண்டே இருக்கும். ஸோ டெய்லி ஈவினிங் பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா லைவ் போடல, காரணம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூ. ஸோ சாரி கேஸ், நேற்று பார்த்தீங்கன்னா லைவ் போட்டு மூணு டைம் போட்டு கட் பண்ணேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்குன்னு நம்ம இருக்கிற ஏரியா நெட்டு சரியில்லை, அதுமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி பிளாக், அதாவது சின்ன ப்ராப்ளத்தினால நெட் கட்டாய கட்டாய போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் 6:30 to 6:30 லைவ் போட்டுருவேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தேன், 150 likes 150 likes கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரூம் மேட்ச் இப்போ கஸ்டம் மேட்ச் போடுறேன், கஸ்டம் மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு டைமண்ட் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் யாருமே அந்த கோஆப்ரேட் பண்ணல. இன்றைக்காவது கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட்ஸ் இருக்கு. ஓகே கேஸ், தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச், பபாய் கேஸ்.